ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் குக்கிங். இன்றைக்கி பண்ண போகிறது கெளுத்தி மீன் குழம்பு. இது வந்து இங்கிலீஷில் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்காது, இதிலிருந்து ஒரு மாதிரி கவிச்சி வடை அடிக்கும். இந்த மீன் வந்து நல்லா க்ளீனாகிட்டு கழுவி எடுத்து வைக்க வேண்டிய விதத்தில் சரியான முறையில் வச்சுனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த கவிச்சி வடையே அடிக்காது. இது எப்படி பண்ணதுன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல இது நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணது எப்படின்னு காணிச்சு தந்துடுதேன். இந்த மீனை அந்த சைடில் எல்லாம் இறகெல்லாம் வெட்டி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா நீட்டாகவே வந்துடும். அதுக்கப்புறவு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டின மீனெல்லாம் ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா விரகி கழுவி திரும்பியும் ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா கழுவி எடுக்கணும். இந்த மாதிரி நீட்டாக கழுவி எடுத்து வச்சுக்கிடலாம். இனி இந்த மீன் ஒரு சைடு இருக்கட்டு, இனி குழம்பு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து என் தங்கச்சியும் அம்மாயும் சேர்ந்து தான் மீனெல்லாம் வெட்டி குழம்பெல்லாம் ரெடி பண்ணுதாங்க. அவங்க எப்படி ரெடி பண்ணுதாங்கன்னு பார்ப்போம். குழம்புக்கு தேவையான மசாலா தான் ரெடி பண்ணுதாங்க. அதுக்கு ஒரு சட்டியில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்தெடுத்துக்கிடலாம். வெந்தயம் வறுப்பட்டதும் இதில் 6 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துடலாம். இது கூட 3.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடியும் சேர்த்துக்கிடலாம். ஆக மொத்தம் மல்லிப்பொடியை விட வத்தப்பொடி 1/2 டீஸ்பூன் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. இனி இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி. இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிறத வர நல்லா வதக்கிக்கிடலாம். மசாலா பச்சை வாசனை மாறினதும் இதில் 1/2 முறி துருவின தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காயும் சேர்த்து வறுத்தெடுத்துக்கிடலாம். தேங்காய் ரொம்ப வறுபடணும்னு தேவை கிடையாது, லைட்டாக சூடானா மட்டும் போதும். இனி இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இனி இதில் ஒரு 5 சின்ன உள்ளியும் ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு தேவைக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்செடுத்து வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. இனி குழம்பு செட் பண்ணிடலாம். குழம்பு செட் பண்ணதுக்கு ஒரு மண்சட்டி தான் எடுத்திருக்காங்க. இதில் 3 பச்சை மிளகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்காங்க. இது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துடலாம். மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் கழுவி ஊற்றியிருக்காங்க. இது கூட 3 சின்ன துண்டு கொடம்புளியும் சேர்த்துருக்காங்க. கொடம்புளின்னா இங்கிலீஷில் மலபார் டேமரண்டுன்னு சொல்லுவாங்க. புளிப்புக்காக கொடம்புளி தான் சேர்த்துருக்காங்க. இனி இதெல்லாமே சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். கொதிக்கட்டு. குழம்பு கொதித்ததும் வெட்டி வச்சுருக்க மீனெல்லாம் சேர்த்துடலாம். மீனையும் சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இனி இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வேக விட்டுறலாம். இப்போ குழம்பெல்லாம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. மீன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.